பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைய ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏனம் மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்ற தமிழ்தாயை வணங்கி மகிழ்கிறேன். பொதிகை தொலைக்காட்சிக்கு எப்பொழுதுமே ஒரு புதுமை உண்டு. தமிழ் சார்ந்த பட்டிமன்றங்களை நடத்துகிற பொழுது விதவிதமாக பட்டிமன்றங்களை நடத்துகிற பாணியிலே பொதிகை தொலைக்காட்சிக்கு இணையில்லை என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த வாரம் மாணவர்களை மையமாக வைத்து இன்றைய எதிர்கால தேவையை உணர்ந்து தமிழகத்தின் தலை சார்ந்த மாணவர்களை கொண்டு இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த பட்டிமன்றத்தை பொதிகை தொலைக்காட்சி அரங்கேற்றுகிறது. மாணவர்களினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் வீட்டு சூழலா வெளியிட சூழலா என்ற ஒரு அருமையான பட்டிமன்றத்தை இன்றைக்கு நாம் இந்த மாமன்றத்திலே கேள்வியாக வைத்திருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தலைப்பை வைக்க வேண்டியதனுடைய அவசியம் என்னவென்று சொன்னால், மாணவர்கள்தான் எதிர்கால தூண்கள், எதிர்கால சிற்பிகள், நாளைய வரலாற்றினுடைய தலைவராக மலரக்கூடிய பாக்கியத்தை பெறுபவர்கள் என்ற காரணத்தினால் இந்த தலைப்பை இங்கே வைத்திருக்கிறார்கள். மாணவர் அப்படின்னு சொன்னா மாண்பு உடையவர்கள் மாணவர் என்று தமிழ் பேசுகிறது. ஒரு மாணவன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எங்கள் தமிழ் இலக்கண நூல் மிக அற்புதமாக பேசுகிறது. ஒரு மாணவன் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நன்னூல் இலக்கணம் என்ன சொல்லுது தெரியுமா? களி, மடி, மாணி, காமி, கல்வன், பிணியன், ஏழை, பிணக்கன், சினத்தன், மந்தன், படிரன், 90 அஞ்சும் உளத்தன், இவங்கெல்லாம் நல்ல மாணவன் கிடையாதான். இப்ப யாருக்கும் உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலைன்னு நினைக்கிறேன். இப்ப யார் யாரெல்லாம் நல்ல மாணவர் இல்லைன்னா நான் சொல்றேன் பாருங்க, புரியுற மாதிரி. களி எப்ப பார்த்தாலும் சந்தோஷமாவே இருப்பான், என்ன என்னடா அவன் களி, அவன் உருப்பட்டதா வரலாறே கிடையாது. மடி, மடினா சோம்பல், இப்படியே இருப்பேன் பாட நடத்தையில அப்படியே இருப்பேன் மடி. காமி, காமினா காதல், வாத்தியார் இங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் இங்க பாத்துக்கிட்டு இருப்பேன் காமி. கல்வன், நைஸா பென்சில் எடுத்து பேண்ட் பாக்கெட்ல போடுவேன், அப்புறம் அப்படியே எடுத்து பேனாவை எடுத்து இங்கே போடுவேன் கல்வன். பிணியன், ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுட்டு லொக்கு லொக்குன்னு இருமிட்டு கிடப்பேன், எப்போ பார்த்தாலும் நோய் பிடிச்சாலஞ்சு அவன் எப்போ படிக்கிறது கல்வன். பிணியன், ஏழை, அறிவுல ஏழையா இருக்கிறவனும் படிச்சதா வரலாறு கிடையாது. பிணக்கன், பிரிச்சு விட்டுருவேன் மாப்பிள்ள, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, அவனை எல்லாம் மூக்க உடைக்கணும்டாம்பேன், அடிக்கிறதுலே குறியா இருப்பேன் பிணக்கன். சினத்தன், நாக்க மடிச்சுக்கிட்டே தெரியுவேன் என்னடா சினத்தன். மந்தன், ஆட்டுக்கறி தின்னது மாதிரியே இருப்பேன் மந்தன். படிரன், மனசு பூரா அழுக்கா இருக்கும் ஆனா வெளிய நடிப்பாங்க அப்படியே. 90 உளத்தண்ணா, 90 உளத்தண்ணா என்ன தெரியுமா, பெரிய நூலை பார்த்துட்டு எவன் பயப்படுறானோ அவன் வந்து படிக்கவே முடியாது. இப்ப நாங்கள்லாம் வந்து தொல்காப்பியத்துல படிச்சோம், தமிழ் கல்லூரியில படிக்கும் போது பெரிய நூற்பாவா இருக்கும், அதை பார்த்துட்டு சில பேர் எல்லாம் தூங்கிடுவேன். உந்தி முதலாம் முந்து வழி தோன்றி தலையினும் இடற்று நெஞ்சின் நிலை பல்லும் இதழும் நான் டப்பும்பேன். அவன் எப்ப படிச்சு எப்ப இதுன்றது, இவெல்லாம் நல்ல மாணவன் கிடையாது. இப்ப நல்ல மாணவன் யாருன்னு சொல்றாரு, இந்த அன்னப்பறவைக்கு முன்னால பாலையும் தண்ணியையும் கொண்டு போய் வச்சோம்னு சொன்னா அந்த அன்னப்பறவை என்ன பண்ணும் தெரியுமா, தண்ணிய பிரிச்சுட்டு பாலை மட்டுமே அருந்துகிற அன்னப்பறவையாக யார் இருக்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த மாணவன் என்று எங்கள் தமிழ் இலக்கண நூல் நன்னூல் சொல்லுகிறது. இப்ப அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குவது யாரு, வீட்டு சூழலா வெளி வட்டார சூழலான்னு ஒரு அருமையான கேள்வி. இப்ப வீடுன்னு பாத்தீங்கன்னா தாய் தந்தை அவங்க சில பேர் படிச்சிருப்பாங்க, படிச்சவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றதான் வந்து கல்லூரியில படிக்கணும்னு திணிப்பாங்க. படிக்காதவங்கன்னா எப்படியோ நம்ம பய ஏதாவது ஒரு காலேஜ்ல ஏதாவது ஒரு சீட்டு வாங்கி படிச்சிட மாட்டானா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல சேர்த்து விடுவாங்க. இது ரெண்டுமே தப்பு. மாணவர்கள்ட்ட தன்னுடைய எதிர்பார்ப்பை திணிப்பதும் தவறு, எதுவுமே தெரியாமல் கல்லூரியில் சேர்த்து விடுவதும் தவறு. சரி, இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டத அங்கே வெளி உலக சூழல்னு பார்த்தோம்னு சொன்னா அது ஆசிரியரா இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், திரைப்படமா இருக்கலாம், இன்னும் பத்திரிகை துறையா இருக்கலாம். இதுல வந்து யார் மாணவர்களை உருவாக்குவது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு அலசி பேசுவதற்காக 4 முன்னணி மாணவர்கள் தமிழ்நாட்டில் பல மேடைகளில், பல பேச்சு போட்டிகளில், பல கவிதை போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவங்களை முதல்ல நான் அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாணவரினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவை வீட்டு சூழலா வெளி உலக சூழலா என்ற தலைப்பிலே
வீட்டு சூழல் தான் என்று பேசுவதற்காக சென்னை சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலே நானோ தொழில்நுட்ப துறையிலே முனைவர் பட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற அருமை தம்பி ராம்குமார் அவர்கள் வீட்டு சூழல் தான் என்று பேசுவதற்காக அணி தலைமையேற்று வருகை தந்திருக்கிறார். இல்லை இல்லை, வீட்டு சூழலை காட்டிலும் வெளி உலக சூழல் தான், ஆசிரியர் உள்ளிட்ட சமூக சூழல் தான் மாணவனை உருவாக்குகிறது என்று பேசுவதற்காக மதுரை தியாகராஜார் கல்லூரியில தகவல் தொழில்நுட்பம் படித்த மாணவி, இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில பணியாற்றி கொண்டிருக்கிற அருமை தங்கை முருகேஸ்வரி வெளி உலக சூழல் தான் என்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார். இல்லை இல்லை, யார் சொன்னது? நிச்சயமாக வீடுதான், தாய் தந்தை தான், சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான் என்று பேசுவதற்காக அமராவதி புதூர் சாரதா நிகேதன் கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய அருமை மாணவி ஹரிப்பிரியா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இல்லை, வெளியிட சூழல் தான் என்று அழுத்தமாக பேசுவதற்காக தமிழகத்திலே மாநில அளவில் பல பேச்சு போட்டிகளிலே முதல் பரிசு வாங்கியவர் அருமை தம்பி ராகவேந்திரன் கோயம்புத்தூர் ராஜஸ்தான் கல்லூரியிலே பொறியியல் கல்லூரியிலே பொறியியல் படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு கூறுகளிலே மாணவர்களை உருவாக்குவது வீட்டு சூழலே வெளி சூழலே என்ற இந்த தலைப்பிலே இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குகிறது. வெளி உலக சூழல் தான் மாணவரை உருவாக்குகிறது என்று பேசுவதற்காக மதுரையில் இருந்து வருகை தந்திருக்கிற மாணவி முருகேஸ்வரி அவர்கள் இப்பொழுது மாமன்றத்திற்கு வருகிறார். இன்னைக்கு இருக்கிற உலகம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பரபரப்பான உலகம். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பத்தலா பத்தலன்னு போய்கிட்டு இருக்க இந்த உலகத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு பிரச்சனை என்ன தெரியுமா? தான் உடம்புக்கு தானே டாக்டராகவும் தான் மனசுக்கு தானே வக்கீலாவும் இருக்குதான் ஒரு மனுஷனுடைய இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு இருக்க உலகம் எப்படி தெரியுமா இருக்குது? கிழிஞ்ச சட்டையை தச்சு போறது அந்த காலம், ஆனா நல்லா இருக்க சட்டையை கிழிச்சு போறது இந்த காலம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலக நடுவர்களே. மருமகள் வந்து நைட்டி போடுதல சண்டை போட்ட வீடுகளில் எல்லாம் இன்னைக்கு பேத்திகள் லெகின்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பரபரப்பா இந்த போய்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல நம்ம தலைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னும் இல்ல நடுவர்களே, என்னையவே உதாரணம் எடுத்துக்கலாம். நான் ஆறாவது வகுப்பு படிக்கும் போது முதல் முதலாக பேச்சு போட்டியில பங்கேற்றேன். சரி, முதல் போட்டியிலே மூன்றாவது பரிசு பெற்ற நடுவர்களே, ஒண்ணுமே இல்ல நடுவர்களே, அது ஒரு புக்கு தான் கொடுத்தாங்க, ஒரு சின்ன விஷயம். ஆனா அந்த புக்கை வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல நடுவர்களே. என்னமோ இந்த உலகத்தையே ஒரு சாதிச்சமான ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். அன்னைக்கு எடுத்து வச்ச அந்த முதல் அடிதான் இன்னைக்கு இந்த பொதிகை டிவில என்ன பேச வச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பள்ளி அப்படிங்கிற ஒரு பெரிய அங்கீகாரம், என்னுடைய ஆசிரியர் என்கின்ற ஒரு உன்னதமான உறவு நடுவர்களே. இப்படி ஒரு வெளி வட்டாரத்துல இருந்து கிடைச்ச நட்புனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய பேச்சாளரா வளர்ந்துகிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்களால என்ன கொடுக்க முடியும்? பொத்தி பொத்தி வளர்க்க முடியும், பாசத்தை கொடுக்க முடியும், சாப்பாடு கொடுக்க முடியும், கல்வி கொடுக்க முடியும். ஆனா வெளி உலகத்துக்கு வந்தாதான் ஒவ்வொரு மாணவனும் சாதிக்க முடியும் நடுவர்களே. இது உண்மைதானே? கடல் அலை வந்து கரையை தாண்டி வெளியே வருவதில்ல, கடல் மீன்கள் வந்து கடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் இல்ல. ஆனா கடலை விட்டு வெளியில வந்தாதான் அதனுடைய விலையே வந்து நிர்ணயிக்கப்படுகிறது இல்லையா நடுவர்களே? வீட்டுக்குள்ளே இருந்துட்டா என்ன கிடைக்க முடியும்? வெளியில வந்தாதான் ஒவ்வொரு மனுஷனும் வந்து சாதிக்க முடியும் நடுவர்களே. இன்னைக்கு வீட்டுல இருக்க பெத்தவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? தான் பிள்ளைய அறக்க பறக்க காலையில எந்திரிச்சு சாப்பாட்டை ஃபுல்லா கொடுத்துடுறாங்க. இது ஃபுல்லா சாப்பாடு இருக்கு. இங்க ஒரு பெல்ட கட்டிடுறாங்க, கீழே சாப்பாடு போய்க்கிறது. மேல வந்து ஒரு டைய கட்டிடுறாங்க, இதுக்கு மேல வரக்கூடாது. இதுக்கு இடையில சாப்பாடை ஃபுல்லா நிரப்பி அவன் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாலும் சரி வாய்க்குள்ள நுழைச்சிட்டு பெரிய மூட்டைய தோளில் சமைச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டியூஷனுக்கு அனுப்பிடுறாங்க. இப்படி மூச்சு கூட விட முடியாத ஒரு அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தன்னுடைய மாணவன் வந்து 12 வகுப்புல 1200 1198 மார்க் வாங்கினா போதும், பேப்பர்ல போட்டோ வந்தா மட்டும்தான் போதும் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு கல்வி சார்ந்து, ஒரு அறிவு சார்ந்து, ஒரு அனுபவம் சார்ந்து தன்னுடைய மகன் வந்து இந்த சமுதாயத்துல முன்னேறணும், வெளியே வந்து பல சாதனைகள் பண்ணணும்னு வீட்டு உறவு நினைக்கிறது இல்ல நடுவர்களே. அதையெல்லாம் கொடுக்கறது வெளி உறவு தானே. அன்னைக்கு காந்திஜி வந்து மாணவனா இருக்கும் போது அவங்க அம்மா சொல்லி வளர்த்தாங்க, ஊன் சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி வளர்த்தாங்க. நல்ல அறிவுரை தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் அன்னைக்கு அவங்க அம்மா சொன்ன அறிவுரையை மட்டும் கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா நடுவர்களே? இப்படி நம்ம சுதந்திரமா நம்முடைய கருத்துக்களை பகிர முடியுமா நடுவர்களே? இதையெல்லாம் கொடுத்தது என்னுடைய வெளி உறவு தான நடுவர்களே, இல்லைன்னு யாரால சொல்ல முடியாது. கூட்டு குடும்பத்தை விட தனி தனி கொடுத்துருந்தா அதிகமா இருக்குது.
நம்ம மக்களையும் குறை சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற உலகம் அப்படி, ஒரு குடும்பத்துல ஒரு கணவனும் மனைவியும் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும். அம்மா அப்பா முகத்தை கூட பார்க்க நேரம் இல்லாத பிள்ளைகளை சாதனையாளர்களாக எப்படி நடுவர்களை வீட்டில் உள்ளவர்கள் மாற்ற முடியும்? வெளியில் வந்தால் தானே மாற்ற முடியும். வீட்டுக்குள்ளே பாத்ரூம்லே குளித்தால் மட்டும் பத்தாது, வெளியில் வந்து குளத்திலே குதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை என்கின்ற ஒரு பெரிய போராட்டத்தில எதிர்நீச்சல் போட்டு சாதிக்க முடியும். நடுவர்களே, உன் கையை நம்பி உழைத்திடப்பாது, உனக்கென எழுதிடு புது வரலாறுனு அழையா சொல்லி இருக்கிறாங்க. அன்னைக்கு பிடி உஷா வீட்டுக்குள்ளே ஓடி இருந்தா பெரிய வீராங்கனை ஆகியிருக்க முடியுமா? ஒரு செடியில ஒரு ரோஜா பூ வந்து மலரலாம், செடியிலே இருந்தா அதுக்கு என்ன மதிப்பு? என்ன மாதிரி ஒரு அழகான மங்கையுடைய தலையில் வந்தால் தான் நடுவர்கள் அதற்கு மதிப்பு? அவங்க அவங்களே அழகுன்னு சொல்லிக்கிட்டாங்க. சரி, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மூன்று இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்துதான் உலகத்தையே கையில் அடக்கி கூடிய கூகுள் நிறுவனத்தை அமைத்திருக்கிறார்கள். நடுவர்களே, இதே அந்த மூன்று இளைஞர்கள் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தால் வெட்டி பேச்சு பேசி இருப்பார்கள், வெட்டி அரட்டை அடித்திருப்பார்கள். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் மிகப்பெரிய நிறுவனத்தை அமைத்திருக்கிறார்கள். வாய்ப்புகளை தேடி போக வேண்டும், இல்லையெனில் வாய்ப்பு நம்மளை தேடி வர வேண்டும். நடுவர்களே, அதற்கு வெளியிலே நீ எந்திரித்து வர வேண்டும். நடுவர்களே, வீட்டுக்குள்ளே இருந்தால் நிச்சயம் யாராலும் முன்னேறி இருக்க முடியாது. நடுவர்களே, பிள்ளைகளை வந்து இப்ப படிக்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் மட்டும் இல்லாம நிறைய போட்டிகள்ல வந்து பங்கேற்கிறாங்க. அவங்க எடுத்து வைக்காத துறையும் கிடையாது, அவர்கள் காலடி எடுத்து வைக்காத வரலாறும் கிடையாது. நடுவர்களே, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப அதிகமா வந்து முன்னேறிக்கிட்டே போயிருக்காங்க. அவங்களுக்கு நாம சொல்லி கொடுத்தா போதும் போதுன்ற அளவுக்கு நிறைய கத்துக்கிட்டு இருப்பாங்க. நடுவர்களே, அதுக்கு வீட்டுக்குள்ளே பொத்தி வைக்காமல் வெளியிலே அனுப்ப வேண்டும். நடுவர்களே, நம்முடைய மாணவர்கள் காலெடுத்து வைக்காத காலடி எடுத்து வைக்காத துறை ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நடுவர்களே, அன்னைக்கு தமிழ் பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்காக அத்தனை மாணவர்கள் வெளியிலே புறப்பட்டு வந்ததால் தான் ஜல்லிக்கட்டு என்கின்ற ஒரு பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்ற முடிந்தது. நண்பர்களே, இன்னைக்கு மாறிவிட்ட சூழ்நிலை, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. வாழ்க்கையில ஹீல் செலவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு மினி மீல்ஸ் மாதிரி அங்கங்க நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு. நண்பர்களே, அதை அனுபவிச்சு வாழ கத்துக்கணும். இறுதியாக சொல்ல போனால், கொடிமரத்தை வெட்டுவதனால் கொடிகள் சாகுமோ, நம் மாணவர்கள் கோடி மக்களை உள்ளத்தின் கொடியாய் இருக்கின்றார்கள், ஆயுதத்தின் கூர்மை அவர் இருக்கின்றார்கள், அறிவு என்னும் நெருப்பால் இருட்டை சுடுகின்றார்கள். அவர்கள் பாதம் பட்ட மண்ணுக்கெல்லாம் வீரம் வந்தாச்சு, அவர்கள் மூச்சு கலந்த காற்றுக்கெல்லாம் வேகம் வந்தாச்சு. அவர்கள் பாதம் பட்ட மண்ணுக்கெல்லாம் வீரம் வந்தாச்சு, அவர்கள் மூச்சு கலந்த காற்றுக்கெல்லாம் வேகம் வந்தாச்சு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெளியிட சூழல் தான் மாணவர்களினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருக்குன்னு ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. ஒரு செய்தியை சொல்றேன், கும்பகோணம் ஆடவர் கல்லூரியில இந்தியாவினுடைய வெளிநாட்டு தூதுவராக லண்டன் சென்ற பெருமைக்குரியவர் சீனிவாச சாஸ்திரிகள். அவர் கும்பகோணத்துல ஆடவர் கல்லூரியில படிச்சார். அப்ப அந்த கல்லூரியில முதல்வராக இருந்தவர் பேர் வந்து பில்டர் பெக், லண்டன்காரர், இங்கிலாந்துக்காரர். அவர் அப்படியே அந்த பக்கமா ரவுண்ட்ஸ் வர்றார், சட்டை இல்லாம போய் சீனிவாசன் உட்கார்ந்துருக்கிறார். வெளியே கூப்பிட்டு சட்டை இல்லாம வந்திருக்கிய, உனக்கு எட்டனா அபராதம் அப்படின்ட்டார். எட்டனா அபராதம் கட்டுற மாதிரி இருந்தா நான் தான் சட்டை போட்டு வந்துருவேனே, என்கிட்ட எட்டனாவும் கிடையாது நாலனாவும் கிடையாதுன்ட்டார். உடனே மறுநாள் ஒரு புது சட்டை வாங்கிட்டு வந்து சீனிவாசனுக்கு கொடுத்தாரு பில்டர் பெக். அதுக்கு பின்னாடி அவர் படிச்சு பெரிய ஆள் ஆகிறாரு. இந்தியாவினுடைய வெளிநாட்டு தூதுவரா ஒரு முறை லண்டனுக்கு போறாரு. லண்டனுக்கு போனோன்னு நேர தன்னுடைய ஆசிரியர் வீட்டுக்கு போனார். ஆசிரியர் வீட்டுக்கு போய் நேர ஒரு பெட்டியை கொண்டு போய் ஆசிரியருக்கு பரிசா கொடுக்கறாரு. ஆசிரியரை சுத்திலும் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அந்த பெட்டியை திறந்து பாக்குறாங்க. பெட்டியில இருந்து என்ன எடுத்தாங்க தெரியுமா? அன்றைக்கு அவர் வாங்கி கொடுத்த அந்த சட்டை இருந்ததே, அந்த கிழிந்து போன சட்டையை நினைவுபடுத்துவதற்காக சீனிவாச சாஸ்திரிகள் பில்டர் பெக் அவர்களிடம் தந்தார் என்று சொன்னால், ஆசிரியர் தான் மாணவர்களை உருவாக்குறார்கள் என்பது ஒரு வரலாறு. மகாகவி பாரதி சொன்னா, ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் ஒரு பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. நானே இன்னைக்கு விளையாட்டே இல்லாம போச்சே, அவன் கம்ப்யூட்டர்ல தான் விளையாண்டுகிட்டு இருக்கேன், வீடுகள்ல டிவி பார்க்கையில பாத்தீங்கன்னா கார்ட்டூன் படம் பாத்துக்கிட்டு இருக்கேன், வீடே உட்கார்ந்துருக்கு ஒரு ஹாலில், ஒருத்தன் கார்ட்டூன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வீடே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் கேட்கறேன், என்ன அவன் கையில ரிமோட்டை கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலன்னா அவன் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கலே தூங்கிடுவேன், அப்புறம் நாங்க இஷ்டத்துக்கு வேற சேனல் பார்ப்போம்ங்கிறாங்க. இப்ப என்ன வீடு இது? இந்த வீடு எப்படி மாணவர்களை உருவாக்க முடியும்? வெளியே வந்தாதான், வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம். ஒரு கவிஞன் சொன்னான்,
ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. இதையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக ராம்குமாரால தான் முடியும். இவரும் பல பரிசுகள் வாங்கியவர், நானோ தொழில்நுட்ப விஞ்ஞானி, அருமை தம்பி ராம்குமார் அவர்கள். இப்பொழுது வீட்டு சூழல் தான் மாணவர்களை உருவாக்குகிறது என்று பேசுவதற்காக வருகிறார். வணக்கம் சொல்லி ஆரம்பிப்பதுதான் தமிழர் வழக்கம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றவர் வளர்ப்பினிலே. என்னடா வந்ததுல இருந்து பாட்டா பாடிட்டு இருக்கான், இது என்ன பாட்டு மன்றமா இல்ல பட்டி மன்றமா என்று நடுவர் குழம்ப வேண்டாம். இல்ல இல்ல, நீ பாட்டு பாடி பிராக்டிஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா நீ தான் கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி நீ தான் தாலாட்டு பாட்டு பாட போற வீடுகள்ல. ஏனென்றால் என்னுடைய தலைப்பிற்கான அறிமுகம் தான் இன்றைய மாணவர்களுடைய வெற்றிக்கு காரணம் குடும்ப சூழலே. ஐயா, அழகான மலர்கள் இணைந்தால் அது கதம்பம், அழகான மனங்கள் இணைந்தால் தான் அது குடும்பம். காசு இருக்கிற வரைக்கும் கூட வந்தா காதலி, ஆயுசு இருக்கிற வரைக்கும் கூட வந்தா அதுதான் ஃபேமிலி. சரி, இப்படிப்பட்ட ஃபேமிலிய பத்தி எப்படிங்க அவங்க தப்பா சொல்ல போச்சு? இது மாதிரி பழமொழி எல்லாம் எங்கயா ரூம் போட்டு சிந்திக்கிறீங்க? அதனாலதாங்க ஐயா நாங்க வந்து மாணவர்கள் இன்றைய மாணவருடைய வெற்றிக்கு காரணம் குடும்ப சூழல் சொல்ல வர்றோம். அதாவது அவங்க சொன்னாங்க இன்றைய மாணவர்களுடைய வெற்றிக்கு வந்து வெளியிட சூழல் தான், வீட்டு சூழல் இல்லைன்னு சொன்னாங்க. அது அன்னைக்கு முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அன்புக்கு அம்மா, அறிவுக்கு அப்பா, அனுபவத்திற்கு அண்ணன், தட்டி கொடுக்க தங்கை, மலையேற மாமன், அரவணைக்கு அத்தைன்னு உழவுகளை ஒரு தொடர்கதையா சொல்லிட்டு போனது என்ன? எல்லாமே ஒரு குடும்பத்துல எல்லாமே கிடைக்கும். ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா காரமா இருந்தா அப்பா சாப்பிடுவாரு, அதே இது கொஞ்சம் நல்லா இனிப்பா இருந்துச்சுன்னா அண்ணன் சாப்பிடுவாரு, கொஞ்சம் உரப்பா இருந்துச்சுன்னா தம்பி சாப்பிடுவாரு. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அம்மா சாப்பிடுவாங்கன்ற அந்த ஒரு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கறது, தியாகம் எல்லாமே குடும்பத்துல இருந்து தாங்க ஐயா பிறக்குது. அவங்க சொன்னாங்க ஆசிரியர்கள் வந்து என்னை தட்டி கொடுத்தனாலதான் நான் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட என்ன சொன்னாங்க, உனக்கு மூல வளர்ச்சி கிடையாது, நீ படிக்கிறக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அம்மா அவருடைய அம்மா விட்டு கொடுக்காம உன்னால முடியுண்டா மகனே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சு அவனை வந்து அவனுக்கு ஆறுதல் கொடுத்து படிக்க வச்சு இன்று உலக நாடுகளே அவருக்கு மட்டும் எப்படி மூளை இவ்வளவு வளர்ச்சி பெற்று இருந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குன்னா அப்ப அந்த பின்புலமா நின்றது யாருங்க? பெற்றோர் தான். அப்துல் கலாம் வந்து சொன்னாங்க அப்துல் கலாம் வந்து சாதிச்சதுக்கு அவருடைய தனித்திறமை தான் காரணம். ஆனா அப்துல் கலாமோட குடும்ப சூழலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்துல் கலாம் எவ்வளவு வறுமையான சூழல்ல வாழ்ந்தாருன்றது தெரியுமா? அப்துல் கலாம் திருச்சி தூய வளனார் கல்லூரியில படிக்கும் போது அவருடைய வீட்டு சூழல் காலமா அவருடைய ஒரு வேட்டி தான் இருக்குமா. அவர் என்ன பண்ணுவாரா, அந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு காலேஜ் போயிட்டு திரும்ப வருவாராம். அதே துணியை வந்து நைட் வந்து துவைச்சிட்டு அடுத்த நாள் ட்ரெயின்ல போகும்போது என்ன பண்ணுவாரா, கட்டிக்கிட்டு கதவோரமா நின்று காத்தோரமா அந்த காத்துலதான் அவருடைய துணி காயுமா. அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்த அப்துல் கலாம அன்னைக்கு நாளிதழ்கள் தூக்கி படிச்ச நேரத்துல அவங்க அம்மா அப்பா உனக்கு எதுக்குப்பா படிப்பு வேணாம் சொல்லி நிராகரிச்சிருந்தான், இன்னைக்கு நாளிதழ்கள் சுமந்திருக்குமா? இன்னைக்கு நாடே பாராட்டுற சுதேசி கவிஞர் பாரதி அவர் அன்னைக்கு வந்து ஒரு அவருடைய சமுதாயத்துல சுத்தி இருக்கிறவங்கலாம் ஒரு கிறுக்கன் சொல்ற லெவலுக்கு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த நிலைமையில அவங்களோட ஒய்ஃப் குடும்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு பாரதியார் எழுதின கவிதைகள் நம்ம கிடைச்சிருக்குமா? அப்போ அந்த கஷ்டத்துலயும் துணிவுன்றவங்க தான் மனைவினா, அதுவும் ஒரு குடும்பம் தானேங்கய்யா. இது மாதிரி எத்தனையோ சாதனையாளர்களை உருவாக்குனது குடும்பம் தான், ஆனா அவர்களை வளர வைச்சது வெளியிட சூழலா இருக்கலாம், அவருடைய பின்புலமா இருக்கிறது எப்போதுமே குடும்பம் 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 தான். வெளியிட சூழல் என்பது உளி மாதிரி தட்டினால் தான் திறக்கும், ஆனா குடும்ப சூழல் என்பது விழி மாதிரி தட்டாமலே திறக்கும் என்பதை நினைவில் கூறி, விவசாயி சாகலாம், விவசாயம் சாகக்கூடாது, விஞ்ஞானி சாகலாம், விஞ்ஞானம் சாகக்கூடாது, மருத்துவர் சாகலாம், மருத்துவம் சாகக்கூடாது, பட்டிமன்றத்திலே நீதி என்றைக்குமே சாகக்கூடாது என்பதை நினைவில் கூறி நல்லதொரு தீர்ப்பை எங்கள் அணிக்கே வழங்குமாறு உங்களை தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்து பேசுங்க தம்பி அப்படின்னு சொன்னா நீதிபதி சாகலாம் நீதி சாக கூடாதுன்னு என்னவே மிரட்டிட்டு போயிருக்கிறார். இந்த நீதிபதிகளை மிரட்டுற காலம் இது. ஆனா ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார். ஒரு ஐன்ஸ்டீனை பத்தி ஒரு தகவல் சொன்னாரு. ஐன்ஸ்டீனை வந்து அவங்க அம்மா தான் வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி படிக்க வைத்தாருன்னு. அவர் ஜெர்மன் நாட்டில் பிறந்தவர். யூதர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நாடு கடத்தினாங்க. நாடு கடத்தினது பின்னாடி எல்லா நாடும் வந்து நீ எங்க நாட்டுக்கு வா எங்க நாட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க ஐன்ஸ்டீனை. ஐன்ஸ்டீனை வந்து ஐன்ஸ்டீன் விரும்பின நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் போய் நம்ம பணியாற்றணும்னு நினைச்சாரு. அமெரிக்கா நாடும் கூப்பிடுச்சு. கூப்பிட்டு பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு ஒரு துறையை ஒதுக்கி, தனி துறையை ஒதுக்கி, ஆராய்ச்சி துறையை ஒதுக்கி, நீங்க இதை தலைவராக இருந்து பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டாங்க. அவர் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு உள்ளங்கையெல்லாம் கசக்கி பார்த்துட்டு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு $1,000 கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும், என் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு ஒரு
ஏதோ சமாளிச்சுக்கலாம் அப்படின்னாரு. உடனே அமெரிக்கா பல்கலைக்கழகம் சொன்னது, $1,000 கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து அது அசிங்கம் இல்லையா, உன்னுடைய திறமைக்கு நாங்கள் $5,000 தருகிறோம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விருதினை பரிசாக வழங்கியது அமெரிக்கா. ஆக கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதை வந்து வீட்டு சூழல் தான் செய்கிறது, தாய் தான் செய்கிறார் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. ஆனாலும் அந்த தாய் பாசம்ங்கிறது அவ்வளவு ஒரு இது இல்லை. நம்ம விறகு சுள்ளி எது பொறுக்குனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளை படிக்கணும். அண்மையில் ஒரு ருசிய நாட்டு ஒன்று கவிதை படித்தேன், ஒரு அருமையான கவிதையை தமிழில் மொழிபெயர்த்து எழுதியிருந்தாங்க. ஓலை குடிசையில், ஓலை குடிசையில் கொட்டும் மழையில் தன் குழந்தை நனையக்கூடாது என்று தன் முதுகையே கூடாரமாக்கினாள் தாய். ஓலை குடிசையில் கொட்டும் மழையில் தன் குழந்தை நனைந்துவிடக் கூடாதே என்று முதுகையே கூடாரமாக்கினாள் தாய். ஆனாலும் குழந்தை நனைந்தது தாயின் கண்ணீரால் என்று அந்த கவிதையை முடித்திருந்தார். நினைச்சு பாருங்க, ஒரு தாயினுடைய எதிர்பார்ப்பு என்பது அப்படி இருக்கும். அப்பாவும் அது மாதிரிதான். அப்பா வாட்ஸ்அப்ல அண்மையில் ஒரு கவிதை படிச்சேன், தான் கைகட்டி மற்றவர்களிடம் சேவகம் செய்தாலும் தன் குழந்தை பள்ளியிலோ கல்லூரியிலோ டைகட்டி படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற எண்ணம் அப்பாவுக்கு இருக்கிற ஒரு பாச உணர்ச்சின்னு பாக்குறோம். ஒரு செய்தியை சொன்னீங்க, ஆனாலும் கூட அந்த மேதகு கலாம் உருவாவதற்கு காரணம் வீடு மட்டும் காரணம் இல்ல, தம்பி ராம்குமார் புரிஞ்சுக்கிறான். அங்க ராமேஸ்வரத்துல சின்ன பிள்ளைங்களுக்குரிய துவக்க பள்ளியில படிச்சுட்டு 8ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு அங்க வசதி இல்ல, ராமேஸ்வரத்துல ராமநாதபுரத்துக்கு வரணும். அப்ப அவருக்கு வந்து மாச வாடகை 10 ரூபா விடுதி கட்டணம் கட்டுறதுக்கு கையில காசு இல்ல. அதை கட்டுனது அவருக்கு வகுப்படுத்த சிவசுப்பிரமணியன் என்ற ஆசிரியர் என்பதனை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால வெளி உலக சூழலும் இருக்குன்னு நான் சொல்லல. அடுத்து வருகிற தம்பி ராகவேந்திரன், அவர் வந்து இந்துஸ்தான் கல்லூரியினுடைய மாணவர். யாப்பிளா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பிளா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிளா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாமும் வாழும் மூப்பிளா தமிழே உன்னை முதன் முதல் வணங்குகின்றேன். எனக்கு முன்னாடி பேசிட்டு போன அண்ணன் சொன்னாரு, சாப்பாடு காரமா இருந்தா அப்பா அதிகமா சாப்பிடுவாரு, சாப்பாடு இனிப்பா இருந்தா அண்ணன் அதிகமா சாப்பிடுவான், வெஞ்சனம் அதிகமா இருந்தா தம்பி நிறைய சாப்பிடுவான், சாப்பாடு மிச்சம் இருந்தா மட்டும்தான் எங்க அம்மா சாப்பிடுவாரு அப்படின்னு சொன்னார். அண்ணன் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். எங்க வீட்டுல எப்படி தெரியுமா, முதல்ல சாப்பாடு வராது, தட்டுதான் வரும். 9 மணிக்கு தட்டு வரும், 9 மணிக்கு சீரியல் போட்டாங்கன்னா 9:30 வரைக்கும் சீரியல் ஓடும். அந்த சீரியல்ல விளம்பரம் போடுறாங்க பாருங்க, அப்பதான் 2 இட்லி வரும். அடுத்து எப்பதான் விளம்பரம் வரும், நம்ம வெயிட் பண்ணணும், அப்பதான் சட்னி வரும். இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்கு மத்தியில மாணவ சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் எப்படி இங்க சாத்தியம்? அவர் சொல்றது ரைட்டு தான். அம்மா அப்பா அடிச்சுக்கிற சண்டையிலே வந்து எங்க பிள்ளைய என்ன படிக்குதுன்னு யாரு பாக்குறா? ஒரு பையனை போட்டு அப்பா வெளிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறா, டே வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்குல இருந்து அம்மா வெளியே ஓடி வந்தாங்க, ஏங்க பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க, என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க, என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க நீ, வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம உன் புள்ள முட்டை வாங்கிட்டு வந்திருக்கணும். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அவனுக்காவது வட்டத்துக்கும் சதுரத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியல, உங்களுக்கு நம்ம வீட்டு பிள்ளையா ஊராமட்டு பிள்ளையானு வித்தியாசம் தெரியாம போட்டு அடிச்சுக்கிட்டீங்க, சீக்கிரம் உள்ள வாங்க. அது மாதிரி இருக்கு குடும்பம் சொல்லுங்க. அதாவது 1000 பேர் 1,000,000 பேர்னு கூப்பிட்டு தேர் இழுக்கிற திருவிழா கூட சத்தம் இல்லாம நடந்துட்டு போயிருது, 300 பேரை கூப்பிட்டு ஒரு கல்யாணம் நடத்த முடியல, சாப்பாட்டுல உப்பு இல்ல, எனக்கு பிரியாணில பீஸ் இல்ல, என்ன சரியா கவனிக்கல, என்ன வான்னு கூப்பிடல, என்ன மாமா பாக்கல, என்ன மச்சினம் கவனிக்கலன்னு சொல்லி விசேஷ வீட்டையே வில்லங்க விடா மாத்திட்டு போறாங்க பாருங்க உறவுக்காரங்க. இவங்களுக்கு மத்தியில மாணவர்களுடைய முன்னேற்றம் எப்படிங்க சாத்தியம்? இன்னைக்கு உறவுக்காரங்களை நம்பியே குழந்தைகளை வீட்டுல விட்டுட்டு போக முடியலையே, அப்புறம் எப்படிங்க சமுதாயத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்பீங்க? இன்னைக்கு அந்த சமுதாயத்துல இருந்துதான் பெண்களுக்கான பல்வேறு விதமான அமைப்புகள் பெண்கள் பாதுகாப்புக்காக இன்றைக்கும் நடத்தப்பட்டு வருதுன்னா வெளியிட சூழல் தாங்க மாணவர் முன்னேற்றத்திற்கு உறுதுணையா இருக்கு. ஐயா பள்ளிக்கூடத்தையும் படிக்கட்டையும் பல பேர் ஒப்பிட்டு பேசுறாங்க, ஆனா அது முற்றிலும் தவறு. எப்படின்னு கேக்குறீங்களா? பள்ளிக்கூடம் ஒருவனை ஏற்றி மட்டும்தான் அழகு பார்க்கும், ஆனால் படிக்கட்டு ஒருவனை ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். அதனால்தான் படிக்கட்டு மிதிக்கப்படுகிறது, பள்ளிக்கூடம் மதிக்கப்படுகிறது. பள்ளிக்கூடம் வெளியிட சூழல் தானே, வீட்டு சூழல் கிடையாது. நடுவர் சொன்னது மாதிரியே ஒரு பையனுடைய ரேங்க் கார்டை அப்பாட்ட கொண்டு போய் காட்டுறான்,
அப்பா சொல்றாரு, லட்சக்கணக்கில் பணம் கட்டி உன்னை படிக்க வைக்கிறேன்டா, மார்க் இவ்வளவு கம்மியா வாங்கியிருக்கிறியே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அவன் முன்னாடி சங்கட்டப்படுறாரு. இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுரா, அப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பையனுடைய நிலைமைய வீட்டுல இருக்கிற பெத்தவங்க சரியா புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அவன் ரோஜா செடியா இருக்கான், நீ மல்லிகைப்பூ தாண்டா பூத்து கொடுக்கணும்னு சொல்றாங்களே, என்னங்க நியாயம்? இன்னைக்கு புளிய பார்த்து பூனை கோடு போட்டுக்க கூடாது, புளி புளியா இருக்கணும், பூனை பூனையா இருக்கணும். அப்படிப்பட்ட இடம் தாங்க சமுதாய சூழல். இன்னைக்கு அரசியல்வாதிகளும் பொதுநலவாதிகளும் இப்படி தாண்டா வாழணும்னு சொல்லி நமக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுக்கறாங்களே, அந்த கத்து கொடுக்கிற பாடம் வீட்டுல இருந்து கிடைக்குமா? ஐயா, அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னைக்கும் பேர் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தந்தை பெரியார். பெரியாருடைய சீடர்கள்ல ஒருத்தர் பெரியார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தயங்கிக்கிட்டே நின்னாராம். என்ன கேள்வினா, மூட நம்பிக்கை ஒளியணும்னு சொல்ற பெரியாரு பச்சைக்கல் வச்ச மோதிரம் போட்டிருக்காரு, ஏன்னு கேட்கணும்னு சொல்லி அந்த சீடர் தயங்கிக்கிட்டே பெரியார் பக்கத்துல போறாரு. பெரியார் அந்த மோதிரத்தை பத்தி தான் இவர் கேட்க வர்றாருங்கிறத குறிப்பால புரிஞ்சுக்கிட்டு அந்த சீடனை கூப்பிட்டு அந்த தொண்டனை கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுறாரு. டேய், இந்த மோதிரம் நான் ஏன் போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்த மோதிரத்தை இதுக்கு முன்னாடி ஒரு செட்டியார் போட்டிருந்தாரா, அந்த செட்டியாரு படாத கஷ்டமெல்லாம் பட்டு லோல் பட்டு லொங்கழிஞ்சு கடைசி காலத்துல பிச்சை எடுக்காத குறையா வாழ்ந்து செத்து போயிட்டாரா, இந்த மோதிரத்தை ஒரு ஏலக்கடையில இருந்து 200 ரூபாய் ஏலம் சொன்னா 205 ரூபா கொடுத்து வாங்கி நான் போட்டிருக்கிறேன்டா, இந்த மோதிரத்தை போட்ட அன்னையிலிருந்து நான் லோல் படல, நான் லொங்கழியில மூணு வேளையும் திருப்தியா சாப்பிடுறேன், சந்தோஷமா இருக்கேன், இந்த சமுதாயத்துக்காக இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன், மோதிரத்தினால உன்னுடைய வாழ்க்கை மாறாதுரான்னு சொல்லி அருமை செயலால கூட இந்த சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை சொன்னாரே அந்த அரசியல் மகான் பெரியார் கத்து கொடுக்காத பாடமா? ஐயா, கோயம்புத்தூர்ல ஒரு இடைத்தேர்தல் வந்தப்போ வேட்பாளர்கள்ட்ட சோதனை நடத்துறாங்க, எல்லா வேட்பாளர்களுடைய கார்லயுமே கட்டுக்கட்டா பணங்கள் கைப்பற்றப்படுது, ஒரே ஒரு வேட்பாளருடைய கார்ல கட்டுக்கட்டா புத்தகங்கள் கைப்பற்றப்படுது. அந்த வேட்பாளர் யாரு தெரியுமா? நல்ல கண்களை மட்டுமே உடையவர்களுக்கு தெரியுதே ஐயா, நல்ல கண்ணு மாதிரியான அரசியல்வாதிகள் மாணவர்களுக்கு மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல வித்தா இருக்காங்கன்னா வெளியிட சூழல் தான் மாணவர் முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணம்னு சொல்றேன். இன்னைக்கு குடும்பம் எப்படி தெரியுமாங்க இருக்கு, நீ எப்படி வேணா இருந்துட்டு போடா, என் பையன் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி இந்த சமுதாயத்தையே கேலி பேசுகிற அப்பா அம்மா. எங்க அண்ணனை விட நான் நல்ல காலேஜில் படிக்கணும்டான்னு வீட்டுக்குள்ளேயே சுயநலம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இதே சமுதாயத்துலதான் பொதுநலவாதிகளும் அதிகமா இருக்காங்க. ஐயா, நான் வாழ்ற கோவை பகுதியில குறிச்சி குளம்னு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இளைஞர்கள் பட்டாளம் சேர்ந்து அந்த குளத்தை தூர்வாரி இன்றைக்கு 30 அடி ஆழம் வரைக்கும் நிலத்தடி நீர்மட்டம் கோயம்புத்தூர்ல நல்லா இருக்குன்னு சொன்னா அப்பேற்பட்ட பொதுநலவாதிகளாலதான் மாணவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க முடியும். அப்போ வீட்டு சூழல் எப்படிங்க இன்றைக்கு மாணவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கு, மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்குன்னு பேசுறீங்க. இன்னைக்கு மாணவர்கள் முன்னேறணும்னு சொன்னா யார தெரியுமாங்க பார்க்கணும்? சமுதாயத்தை பார்க்கணும். ஏன் தெரியுமா? பையன் வளரும் போதே பல்லு முளைக்காத பருவத்திலேயே செல்லையும் கொடுத்து கூடவே செல்லத்தையும் கொடுத்துடுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு தேச துரோகிகள் அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பையன் தப்பு செய்யும் போது கண்டிக்காம இருக்கிறதும் தப்பு, கண்டுகொள்ளாம இருக்கிறதும் தப்பு. இன்னைக்கு பெத்தவங்களுக்கு தான் குழந்தைய நல்லாத்தான் வளர்க்கிறோம்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு மாணவனுக்கும் அப்பா இருக்காங்க நடுவர் அவர்களே, ஆனா ஒரு நல்ல தந்தை இருக்கிறது இல்லை. நீங்க யோசிக்கலாம், அப்பாவுக்கும் தந்தைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு. பொறுமை இல்லாதவன் கூட ஒரு பிள்ளைக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா பொறுப்பு இல்லாதவன் என்னைக்குமே ஒரு குழந்தைக்கு தந்தையா இருக்க முடியாது. இன்னைக்கு என் குழந்தை நல்லா இருப்பான், எந்த தப்பு செஞ்சாலும் அவனை கண்டிக்க மாட்டேன்னு விடுகிற பெத்தவங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாணவ சமுதாயம் முன்னேறாதுங்க. இந்த மாணவ சமுதாயம் வீடுங்கிற கூண்டுக்குள்ள அடபட்டு கிடக்கிற வரைக்கும் அவனால முன்னேற முடியாது. சமுதாயம்ங்கிற
கூட்டுல அவன் வாழணும். ஆமாங்க, அவன் கூடி வாழணும். அப்பதான் அவனால முன்னேற முடியும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவர் எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு ரொம்ப அருமையா வெளி உலக சூழல். தந்தை பெரியாரை பற்றி எல்லாம் செய்தி சொன்னார், அருமையான செய்தியை சொன்னீங்க. தந்தை பெரியார் வந்து எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமானவர். மேடையில பேசும்போது கூட பேசி முடிச்சதுக்கு பின்னாடி ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்பார். அப்படி ஒரு மேடையில கேள்வி இருக்கான்னு கேட்டப்ப ஒருத்தன் சீட்டை எழுதி கொடுத்தான், அதை படிச்சு பாக்குறாரு, முட்டாள்னு எழுதியிருக்கு. அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா தந்தை பெரியார், எவனோ ஒருத்தன் அவன் பேரை எழுதிட்டு கேள்வி எழுதாம வச்சிருக்கேன், கேள்வியையும் எழுதியிருந்தா அதுக்கு நான் பதில சொல்லுவேன்னு சொன்னார். அவ்வளவு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஞானி அவர். அது மாதிரி புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று சொன்ன தலைவர் நல்ல கண்ணு அவர்களை சொன்னீங்க. படிக்கிற காலத்திலேயே மிச்சர் வாங்கிட்டு வர்ற பொட்டலம், முறுக்கு பொட்டலம், அதுகளையெல்லாம் தின்னுட்டு நம்மள மாதிரி கசைக்கு தூக்கி போட்டவர் இல்ல அண்ணா. அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்தார். மாட்டு கொட்டகையில கூட அரிச்சந்திர நாடகத்தை நடத்திய ஒரு மிகப்பெரிய அறிஞர் அண்ணா என்பதனை பதிவு செய்யணும். அந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும். முன்னாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா ஒரு முறை அரசு பயணமாக மஸ்கட்டுக்கு போனார். மஸ்கட்டுக்கு போகையில அங்க மஸ்கட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய சிறப்பு விருந்தினர் வந்தாலும் அவங்களாவே அரசு மாளிகைக்கு போயிடணும். ஆனா அந்த சட்டத்தை மீறி அந்த மஸ்கட் அதிபர் நேர விமான நிலையத்துக்கு போய் சங்கர் தயாள் சர்மாவுக்கு வரவேற்பு கொடுத்தார். உடனே பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, நமது நாட்டு மரபையே நீங்க மீறிட்டீங்களே, ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் வர்றாருன்ட்டு நீங்க போய் ஒரு வரவேற்பு கொடுத்து நீங்க நேர போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்களேன்னு சொன்ன போது, அவர் இந்திய குடியரசுத் தலைவராக மட்டுமல்ல, நான் புனேயிலே படித்த போது எனக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர் சங்கர் தயாள் சர்மா என்று சொன்னார் என்று சொன்னால், வெளி உலகம் ஒரு மாணவனை அடையாளப்படுத்தி வெளியே கொண்டு போகும். நீங்க இன்னைக்கு கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. ராமலிங்க அடிகளார் சொன்னார், வள்ளலார் சொன்னார், இன்னைக்கு இருக்கிற கல்வியை நினைச்சிட்டு என்ன சொன்னார் தெரியுமா, கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு சொன்னார். இன்னைக்கு இருக்கிற இப்ப கல்வி எதுக்காவது பயன்படுதா? மேத்ஸ் படிக்கிறோம், ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ங்கிறோம், எதுக்காவது வாழ்க்கைக்கு உதவுதா? எதுக்காவது வாழ்க்கைக்கு உதவுதா? சங்க இலக்கியங்களை படிக்கிறோம், வாழ்க்கைக்கு உதவுகிறது. இன்னைக்கும் சொல்றேன், நமது நாட்டில் தான் தாய்மொழியிலே படிக்க வேண்டும், தாய்மொழியிலே படிக்க வேண்டும் என்று அழுத்தி சொல்லுகிற அவள நிலை இருக்கிறது. நீ போங்க வெளி மாநிலத்துக்கு போங்க, அவன் தாய்மொழியில படிக்கிறான். அதனாலதான் அண்ணா அன்னைக்கே சொன்னார், தாய்மொழி கல்வி என்பது தாய்ப்பாலுக்கு சமம், அன்னிய கல்வி என்பது புட்டிப்பாலை குடிப்பதற்கு சமம். கல்வியிலே இன்னைக்கு ஓட்டை இருக்கு. இப்ப இந்த மாணவர்களுக்கு வந்து கல்விங்கிறது என்ன தெரியுமா? கணிதம் படிக்கிறீங்க. கணிதம் படிக்கும் போது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த புத்தி கூர்மையை கணிதம் கற்றுத்தர வேண்டும், அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அறிவியல் படிக்கிறோம், அறிவியல் இருந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா உற்று நோக்குதல். தமிழ் இலக்கியம் ஆங்கில இலக்கியம் படிக்கிறோம், அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா எழுத்தாற்றல், பேச்சாற்றல், ஓவியம், அது மாதிரி எடுத்துக்கிறோம். அதைத்தான் வந்து கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டுமே ஒழிய இன்றைக்கு எதுவும் சரியில்லை, வெளி உலக சூழல் தான் உருவாக்குகிறது என்று பேசியிருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஹரிபிரியா வீட்டு சூழல் தான் என்று பேசுவதற்காக வருகிறார். வாசலோடு நில்லாமல் வழி அமைத்து செல்லுங்கள், நடந்தால்தான் உன்னுள் இருக்கும் நிழல் கூட தெரியும், முயன்றால்தான் முடிவும் வெற்றியும். வெற்றி படிக்கட்டுக்கு வித்திட்ட பொதிகை தொலைக்காட்சிக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்றேங்க ஐயா, மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் வீட்டு சூழல். நான் சொல்லணுமே, நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்லுவீங்க. மாணவர்கள்னு சொன்னாலே நம்ம இதயத்துல வந்து நிக்கிறவங்க ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவங்கதான். ஆனா அவங்க மாணவரா இருந்தப்ப அவரோட கனவு எம்ஐடியில சேர்றதா தான் இருந்துச்சான். அதுக்கு 1000 ரூபாய் தேவைப்பட்டுச்சான். அந்த சூழ்நிலையில அவரோட சகோதரி ஜொஹரா தான் தன்னோட தங்க வளையல்களை அடமான வச்சு கொடுத்துருக்காங்க. ஆக அவர் விஞ்ஞானி ஆகணுங்கிற அவரோட கனவுக்கு அடிப்படையா இருந்தது அவரோட வீட்டு சூழல் தாங்கிறதுக்கு நம்ம அக்னி சிறகுகளை விரிச்சு பார்த்தா அதுல அந்த வைர வரிகள் பொதிக்கப்பட்டிருக்கும். ஐயா, இன்னைக்கு இங்க இருக்க அன்புள்ளங்கள்ல பாதி பேரு கல்வியாளர்களா இருப்பாங்க. அவங்க ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி ஒரு கூட்டம் போடுவாங்க, அதுக்கு பேரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். அதுல என்ன சொல்றாங்க, அம்மா டிவி சீரியல் பாக்குறாங்க,
அப்பா மதுவுக்கு அடிமையா இருக்காரு, அதனால பிள்ளைங்களை கவனிக்கிறது இல்ல, அவங்க படிக்கிறது இல்ல, இத ஒரு குற்றச்சாட்டா வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய மீட்டிங் இப்படித்தான் நடக்குது, உண்மைதானே நடுவரவர்களே? ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூலி வேலை செஞ்சாவது அவங்க பிள்ளைங்க பட்டம் வாங்கணும்னு உறுதியா உழைச்சு அவங்க பிள்ளைங்களை பட்டதாரிகள் ஆக்குற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் சாட்சியா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கிராமிய பாட்டு, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம்னு ஒரு ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டு போது நடுவரவர்களே, திருப்பு எங்களுக்கு சாதகமா வரதுக்கு. அதனாலதான் இன்னைக்கு தமிழகத்திலயும் சரி இந்திய அளவுலயும் சரி முதல் பட்டதாரிகள் நிறைய பேர் உருவாயிருக்காங்க. இன்னைக்கு பாரா ஒலிம்பிக் போட்டியில உயரம் தாண்டுதல்ல தமிழகம் தங்கம் வாங்கிருச்சு, தங்கம் வாங்கிருச்சு, நம்ம எல்லாம் எவ்வளவு பெருமைப்பட்டோம். ஆனா மாரியப்பன் தங்கம் வாங்குற அளவுக்கு முன்னேறினதுக்கு அவங்க அம்மா தான் காரணம்னு சொன்னா, ஒவ்வொரு திறமைசாலிகளோட முன்னேற்றத்திற்கும் அவங்களோட வீட்டு சூழல் தான் மிகப்பெரிய காரணமா இருக்க முடியும். நடுவரவர்களே, மகாமகம்னு சொன்னாலே நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வர்றது கும்பகோணம் தான். ஆனா கும்பகோணத்துக்கே அடையாளமா திகழ்ந்த ஒரு மா மனிதர், அவர் சிந்தனையில் சிங்கம், கணிதத்தில் வேங்கை, அவர் வேற யாரும் இல்ல, நம்ம சீனிவாச ராமானுஜர் தான். ராமானுஜர் மாணவரா இருந்த காலகட்டத்துல அவருக்கு குடுமி வளர்க்கப்பட்டு நெற்றியில தென்களை திருமணிட்டு வேத வித்தக பாடசாலைக்கு அனுப்புறதுதான் வழக்கமா இருந்துச்சு. ஆனா அவரோட அன்னை கோமலத்தம்மாள் தான் அவரை கல்வி கூடத்துக்கு அனுப்புனாங்க. தன்னோட வறுமை நிலைய கூட பொருட்படுத்தாம அவரை எஃப்ஏ பட்டம் வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதனாலதான் அவர் 1912 May 2 அவரை கணிதமா மேதைன்னு அங்கீகரிச்சு லண்டன் ராயல் சொசைட்டில இருந்து FRS பட்டம் வழங்கப்பட்டது. அப்ப அவர் இந்த அளவுக்கு அவரை பட்டம் வாங்கினதுக்கு அவங்க அம்மா தானே முக்கிய காரணமா இருக்க முடியும். அப்புறம் அக்கா பேசும் போது சொன்னாங்க, வீட்டிலே வந்து அடக்கி வச்சிருந்தா பிள்ளைங்க எப்படி வெளியில வந்து சுதந்திரமா பேசுவாங்கன்னு, பெத்தவங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி இல்லக்கா, அதுக்கு அர்த்தம் அவங்க கால்ல முள்ளு குத்துனா கூட அவங்க தாங்கிக்கிடுவாங்க, ஆனா நம்ம போற பாதையில கல்லு கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதுதான் பெத்த மனசு. அவங்க வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு அவங்களோட எண்ணம் கிடையாது, நம்மளுக்கு பாதுகாப்பான சுதந்திரமா நம்ம போகணுங்கிறதுதான் அவங்களோட எண்ணம். அதே மாதிரி அண்ணே சொன்னாங்க, ஒவ்வொரு அப்பாவுமே அவங்க பிள்ளைங்க ரோஜா பூவா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவன் மல்லிகை பூவா தான் இருக்க ஆசைப்படுறான்னு. எல்லா அப்பா அம்மாவுமே அப்படி இருக்கிறது இல்லன்னே. ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பிளாக் போர்டு இருந்துச்சான், அதுல டீச்சர் வந்து ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு மாணவனை எழுப்பி கேட்டாங்களாம், இதுல உனக்கு என்னடா தெரியுதுன்னு. ஒரு புள்ளி தெரியுது டீச்சர், ஆக அவ்வளோ பெரிய பிளாக் போர்டு தெரியல அவனுக்கு, அந்த ஒரு புள்ளி தான் தெரியுது. அந்த மாணவர்களை மாதிரிதான் இருக்கிறாங்க எங்க எதிரணியினர். தேவையில்லாம பேசிவிட்டோம்னு ராகவேந்திரன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. எல்லா அப்பா அம்மாவுமே அப்படி இருக்கிறது இல்ல. சச்சின் டெண்டுல்கர்கிட்ட போய் நீங்க மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ, ஏஆர் ரஹ்மான்கிட்ட போய் நீ பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ இவ்வளவு பெரிய லெஜண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆக எல்லா பெற்றோருமே அப்படி சொல்றது இல்ல, இருக்கலாம் அங்கெங்க இருக்கலாம், நம்ம அதை மறுக்க நாங்க அதை மறுக்கல. ஆனா பெரும்பாலும் சாதிச்சவங்களோட பெற்றோர்கள் சாதிச்சவங்களோட காரணம் எல்லாமே அவங்களுடைய வீட்டு சூழலா தான் இருந்திருக்கு. நடுவரவர்களே, இதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? ராபின் ஒரு யூத விஞ்ஞானி இருந்தாராம், அவரு இயற்பியல் துறையில நோபல் பரிசு பெற்றவர். அவர் பரிசு பெற்றுட்டு வரும்போது எல்லாரும் பேட்டி எடுக்கிறதுக்காண்டி கேட்டுட்டு இருந்திருக்காங்க, நீங்க இந்த அளவுக்கு வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்க, இதுக்கு வந்து நீங்க யாரு காரணமா சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், இந்த நான் இந்த அளவுக்கு நோபல் பரிசு வாங்கினதுக்கு முக்கிய காரணம் என்னோட அம்மா தான். ஏன்னா என் அம்மா வந்து என்னை 10 பாத்திரம் தேய்ச்சிதான் படிக்க வச்சாங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் முடிஞ்சிட்டு போகும்போது இன்னைக்கு நீ உன் டீச்சர்கிட்ட கேள்வி கேட்டியான்னு கேட்பாங்க, நான் கேட்கலமான்னு சொல்லுவேன். அப்ப ஒரு வாரம் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட ஆசைக்காண்டியாவது நான் சொல்லிடணும்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆக எங்க அம்மா கேள்வி கேட்டியான்னு கேட்கதான் எனக்கு கேள்வி கேட்கணுங்கிற எண்ணமே வந்துச்சுன்னு அவர் சொன்னாராம். அப்ப அவர் நோபல் பரிசு வாங்கினதுக்கு காரணம் கூட அவங்க அம்மா தானே நடுவரவர்களே, இதை நம்ம எப்படி மறுக்க முடியும்? அப்ப ஒவ்வொரு திறமைசாலிகளோட முன்னேற்றத்திற்கும் அவங்களோட வீட்டு சூழல் தான் முக்கிய காரணமாக இருக்கு. இறுதியாக ஒன்றை கூறி நிறைவு செய்கிறேன் நடுவரவர்களே, வாழ்க்கை ஒரு வழுக்கு பாறை, மெட்டி வைத்தால் முன்னேறலாம், நெளிந்து வைத்தால் வழுக்கி விழலாம்,
வாழ்க்கை ஒன்றும் நந்தவனம் அல்ல பூ பறிக்க, அது ஒரு பொட்டல் காடு. விதைத்து உழுது நின்றால் விவசாயி, விழுந்து எழுந்து நின்றால் பலசாலி. ஆகவே மாணவர்களாகி எங்களை பலசாலிகளாக்குவது என்றும் என்றும் வீட்டு சூழலே, வீட்டு சூழலே, வீட்டு சூழலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வீட்டு சூழல் தான் ஒரு மாணவனை பெரிதாக உருவாக்குகிறது என்று ஹரிப்பிரியா நிறைவா ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாலு மாணவ கண்மணிகளும் ஒரு மாணவர்கள் மாதிரி பேசாம நல்ல முதிர்ந்த பேச்சை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க. வீட்டு சூழல் தான் அப்படின்னு ராம்குமாரும் ஹரிப்பிரியாவும் பேசையில ரொம்ப அருமையா சொன்னாங்க. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் ஊரை வாங்கலாம், ஊரை வாங்கினால் பேரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்று திரைப்பட பாடலிலே எழுதினார்கள். நாளைய தலைமுறையை உருவாக்குவது மாணவர்கள் தான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு என்று சொன்னான் வள்ளுவன். நீங்க என்ன நினைச்சு பார்க்கலாம், ரொம்ப அருமையா சொன்னாங்க. குடும்ப சூழலை பத்தி பேசுற ரெண்டு பேரும் பேசும்போது பல அறிஞர்களை சொன்னார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கிற பொழுது அந்த பள்ளியில அந்த வகுப்பு வாத்தியார் எழுதிட்டார், உங்க டாம் லாயக்கில்லாதவன், படிக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனப்பட மாட்டான், இனிமே நீங்க பள்ளிக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி உங்க அம்மாட்ட கொடுங்க குடுறா அப்படின்னு எடிசன் கையில கொடுத்து பாக்கெட்ல வச்சு அனுப்பிட்டாங்க. எடிசன் கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்தான். அந்த அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, அப்படி சொன்னா நம்ம மயம் வேதனைப்பட்டுருவேன்னு சொல்லிட்டு, நீ பெரிய அறிவாளி குழந்தைடா, உனக்கு பாடம் நடத்துற அளவுக்கு எங்களுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லி உங்க வாத்தியார் அனுப்பிட்டாரா, நான் சொல்லித்தாரண்டான்னு சொல்லி அந்த தாய் சொல்லி கொடுத்ததுனால தான் மிகச்சிறந்த ஒரு மா ஞானியை இந்த உலகம் சந்தித்தது. இது வரலாறு. அது மட்டும் இல்ல, வீரத்துறவி விவேகானந்தர், நான் துறவுக்கு செல்லுகிறேன், துறவுக்கு செல்லுகிறேன், ஆன்மீகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அம்மா தடுத்தார். அம்மாட்ட வந்து சொல்லுவார், இன்னைக்கு நான் போகலாமா அம்மான்னு, இப்ப நீ போக கூடாது, நீ அடுத்து இன்னொரு 6 மாசம் ஆகட்டும், அப்படியே ஒவ்வொரு முறையும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து கேட்கிறாரு, அடுப்படியில இருந்து நீ கத்தி எடுத்துட்டு வாங்க. அடுப்படியில இருந்து கத்தி எடுத்துட்டு வரையிலாம் ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்துட்டு மாட்டேன்னு சொன்னவங்க, இந்த தடவை நீ துறவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு நரேந்திரன் ஆகிய விவேகானந்தர் கேட்டாரு, ஏம்மா நான் ஒவ்வொரு தடவையும் தானம்மா கத்தி எடுத்துட்டு வந்தேன், அப்போவெல்லாம் நீ வேணாம்னு சொல்லிட்ட, இப்ப நீ துறவுக்கு போகலாம்னு சொல்றியே, எந்த காரணத்தை வச்சுமா சொல்ற அப்படின்னு சொன்னோன்னு அந்த தாய் சொன்னாங்க, ஒவ்வொரு தடவை நீ கத்திய எடுத்துட்டு வரும்போதும் கூர்மையான பகுதியை வெளிப்பக்கத்துல வச்சுக்கிட்டு கைப்பிடிய ஓம் பக்கத்துல வச்சுக்கிட்டு வந்த, இந்த தடவைதான் நீ முறையா அந்த கைப்பிடிய உலகத்தின் பார்வையில வச்சுக்கிட்டு கூர்மையான பகுதியை உன் நெஞ்சுக்கு பக்கத்திலே வைத்து கொண்டு வந்திருக்கிறாய். எப்பொழுது ஆபத்தை நீ தாங்குவதற்கு தயாராகி பாதுகாப்பை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நீ இப்பொழுது துறவுக்கு செல்லலாம் என்று அந்த துறவுக்கு செல்ல வைத்த ஆற்றல் படைத்த தாய் என்பது நரேந்திரனாக இருந்தவனை விவேகானந்தராக மாற்றிய பெருமை அவருடைய தாய்க்கு உண்டு. இதெல்லாம் இவர்கள் சொல்லிய பதிவு என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்து இவங்க பேசினது அருமையான செய்திகளை அணித்தலைவராக இருக்கிற முருகேஸ்வரியும் தம்பி ராகவேந்திரன் சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்த டாக்டர் மூவா 1956 பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கையில அவர் வகுப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு மாணவன் மட்டும் தூங்கி வழியிறான். தூங்கி வழியும் போது அந்த பையனை கூப்பிட்டு கேட்கிறார், நீ மட்டும் ஏன்டா டெய்லி தூங்குற அப்படின்னு. அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, நான் வந்து தினசரி ராத்திரி வந்து அஞ்சல் துறையில போய் நான் பார்ட் டைமா வேலைக்கு போறேன், அதுல வர்ற சம்பளத்தை வச்சுதாயா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் கேட்டார், மூவா எவ்வளவு உனக்கு மாச சம்பளம் தர்றாங்க, 200 ரூபா தர்றாங்கய்யா, இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம், அந்த 200 ரூபாய மாதம் மாதம் நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு ஏழை மாணவனை படிக்க வைத்த பெருமை டாக்டர் மூவா அவர்களுக்கு உண்டு என்பது வரலாறு. இப்ப வெளி உலக சூழல்ல எத்தனையோ மாணவர்களை அது மாதிரி படிக்க வச்சிருக்காங்க. பெற்றோர்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய கனவெல்லாம் சுயநலம் சார்ந்ததாகவே இருக்கும். நம்ம புள்ள தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு வீடு இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன்னு எழுதினாங்க. நீங்க எல்லாத்துலயும் ஒரு சுயநலம் இருக்கும். என் பிள்ளை இப்படி வரணும், MBBS படிக்கணும், என் பிள்ளை வந்து இன்ஜினியரா வரணும், என் பிள்ளை வந்து ஏரோநாட்டிக்கல் படிக்கணும், எல்லாம் வந்து தான் 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 தன் பிள்ளை என்று தன்னை சார்ந்ததாகவே முன்னிறுத்துக் கொள்வது அது வீடு என்று பார்க்கிறோம். ஆனால்
பொது வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா ஏற்றப்பட்ட விளக்கை விட ஏற்றுகிற தீக்குச்சி இருக்கிறதே அதுதான் மிகச்சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். ஏற்றப்பட்ட விளக்காக மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஏற்றி விடுகிற தீக்குச்சியாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள், அது மட்டுமல்லாமல் கல்வி நிறுவனங்கள். கல்வி நிறுவனம் இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். ஒரு பள்ளியில சொல்றாங்க, எங்க பள்ளியில ஃபீஸ் டொனேஷன் இல்லைன்னு இருக்காங்க. ஒரு ஏழை பெற்றோர் கூட்டிட்டு போய் பிள்ளைய சேர்க்க போயிருக்கேன், ஃபீஸ் இல்ல டொனேஷன் இல்ல என் பிள்ளைய சேர்த்துக்கிருக்கேன்னு. ஃபீஸ் இல்ல டொனேஷன் இல்ல, ஆனா உங்க சொத்தையே எழுதி வாங்கிக்கிட்டு. அந்த வெளி உலகம் என்று வருகிற பொழுது மாணவர்களை கவ்விக்கொள்கிறது சமூகம். எத்தனை ஆசிரியர், நீங்க பெற்றோர்கள்ங்கிறவங்க வந்து நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைன்னு நினைப்போம், ஆனா ஆசிரியர் எப்படி தெரியுமா? ஆசிரியர்கள் வந்து இரண்டாவது பெற்றோர் என்பதனை நீங்க குறிச்சு வச்சுக்கிறோம். வகுப்புல இருக்கிற 40 பேரையும் பிள்ளையா நினைக்கக்கூடியவங்க. ஒரு சில ஆசிரியர்கள் சுயநலமிகளா இருப்பாங்க. இந்த ஆசிரியர்கள்னா யாரு தெரியுமா? இலக்கணம் சொல்லுது, குலன், அருள், தெய்வம், கொள்கை, மேன்மை, கலைவயில், தெளிவு, கட்டுரை, வன்மை, நிலம், மலை, நிறைகோள், மலர் நிகர் மாட்சி, அத்தனையும் இருப்பவர்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லுகிற நிலையை பார்க்கிறோம். ஈவி லூகாஸ் ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்றாரு நம்ம கல்வி திட்டத்தை பத்தி. 15 வருஷம் படிக்கிறான் கல்வி, 15 வருஷம் படிக்கிறான் இந்திய மாணவன், வெளியே வந்ததுக்கு பின்னாடி ஒரு குண்டூசி கூட செய்வதற்கு வக்கற்றவனாக இந்திய இளைஞன் இருக்கிறான் என்று. என்ன கல்வி பயன்படுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் குழம்பி இருக்கிறார்கள். தயவு செய்து தொலைக்காட்சியின் வாயிலாக, பொதிகையின் வாயிலாக பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை சொல்லுகிறேன். கலீல் ஜிப்ரான் தான் சொன்னாரு, உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்லர், உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்லர், நீங்கள் சமூகத்திற்காக கொடுக்கிற குழந்தைகள் அவ்வளவுதான், சமூகத்திற்கு வழங்குகிறீர்கள் அவ்வளவுதானே ஒழிய உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் இல்லை என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கலீல் ஜிப்ரான் அவர்கள் சொன்னதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு பிள்ளைகளை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காண்பவர்களாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெளி உலகம்தான் அவர்களை தத்தெடுத்து கொண்டு அவர்களினுடைய திறமைக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பிலும் சரி எல்லாவற்றிலும் சரி. நான் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், மேதகு அப்துல் கலாமை போல மாணவர்கள் வர வேண்டும், அதற்கு சமூகம் காரணமாக இருக்க வேண்டும். அப்துல் கலாம் அவர்களை நாசா விஞ்ஞானிகள் அழைத்தார்கள், உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் சம்பளம் தரோம், நீங்க அங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் எவ்வளவு சம்பளம் தருகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நான் வர முடியாது. ஏன் என்று சொன்னால், நான் உழைத்த உழைப்பு, நான் படித்த படிப்பு, எனக்காக உதவி செய்தாரே என் சகோதரி ஜெரேகா சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க, எனக்காக என்னை படிக்க வைத்தாரே ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் ஆசிரியர், இவர்களால் படித்து வளர்ந்த நான் என்னுடைய உழைப்பு இந்திய திருநாட்டிற்கு பயன்பட வேண்டுமே ஒழிய வெளிநாட்டிற்கு ஒருபோதும் பயன்படக்கூடாது என்று சொன்ன அந்த சமூகத்திற்காக வாழ்ந்த மேதகு கலாம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வீடு என்பது சுயநலம் சார்ந்தது, சமூகம் என்பதுதான் பொதுநலம் சார்ந்தது என்பதாக சொல்லி எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு மாணவனை உருவாக்கி கருவாக்கி நெறிப்படுத்தி உலகத்தில் மேலும் மேலும் வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்று சொல்லுகிற நிலைக்கு உருவாக்கி தருவது சமூகம்தான், வெளி உலக சூழல் தான் என்பதனை தீர்ப்பாக்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.